சனி ஞாயிறு காய்ச்சமுக்கம் வருவான்னு சொல்லி தானே கை நீட்டு காசு வாங்குவேன் அதெல்லாம் விட்டுட்டு மாட்டுமே கம்பிச்சிருக்கேன் எங்கள் டாய்ட்டு மேலே ஒரு கலர் இருந்தது அப்படின்னுலாம் ஒன்று சொல்கிறீங்க இல்லையா சாதகமாக இருக்கிறவனே லேட்டாக சாகுவா சாதகமா இல்லாதவன் முன்னாடி சாவு டார் மொபைல் உள்ள கிங் சூப்பர் ஸ்டார் லேட்டஸ்ட் மொபைல் இப்போ இப்போல்லாம் எஸ்டிஎம்ஐ லேட் லக்ஷ்மி செராமிக்ஸ் எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரெடி ஸ்டாக் வயிறு முழுக்க பசி அந்த பசி தாங்க முடியல அந்த பசி சாத்தா தீர்மானம் தெரியல அதெல்லாம் இப்போ நினைச்சாலே எனக்கு கண்ணு கலைஞர் அந்த பையன் அந்த கிளைமேக்ஸ்ல ஓடி விடுற அந்த ஷாட்டு அது சாரு பிளே பண்ணி காட்டுற அந்த மேக்கிங் போடுறாங்க எனக்கு அது பார்க்கும்போது இப்போ வரைக்கும் எனக்கு அப்படி மாதிரி ஆகுது எல்லாத்துக்கும் முன்னாடி வாழை தான் இதுக்கு அடுத்த போர்ஷன் தான் காலேஜ் போர்ஷன் இதுக்கு அடுத்த போர்ஷன் வந்து கர்ணன்னா மாறுது அப்புறம் மாமன்னா மாறுதுன்னு ஒன்று எங்கள் எங்க மேலே மேல ஒரு சின்ன ஒரு ஒரு கலர் இருந்தது அப்படின்லாம் ஒன்று சொல்கிறீங்க இல்லையா இந்த படம் வந்து டோட்டலா அதை உடைச்சிருச்சு இதில் சாதகமா இருந்தாலும் இல்லைனாலும் எல்லாருமே அவனுக்கு தான் சாதகமா இருக்கிறவனா சாவான் சாதகமா இல்லாதவன் முன்னாடி சாவான் கலையரசன்னா வந்து நாலு தார் அஞ்சு தார தூக்கி வச்சு நடக்கும்போது நீங்க பாத்துருப்பீங்க அவ்வளோ பெரிய வரப்புல அப்படி இறங்கி வர்றது ஷார்ட்லாம் இருக்கும் அப்படியே கால உள்ள வச்சோம்னா திருப்பி எடுக்க முடியாது அந்த அளவுக்கு சேர் இருக்கும் அன்னைக்கு அந்த சம்பவத்தில் கூட இருந்த நூறு பேருக்கு நான் பேசியிருக்கேன் அந்த தார் வெட்டுறவங்களோட நான் போய் ட்ரைனிங் பண்ண ஆஃப் த டே என்ன கிடைக்கிதுனாக்கா நீயும் அப்படிதான் அவங்களையும் சேர்த்து கொள்றதுதான் இந்த சொசைட்டி பண்ண இந்த சம்பவத்துல டைரக்டருடைய சுத்தி இருக்கிற எத்தனை பேர் சேர்த்தாங்கன்றது அக்கா முதல் கொண்டு அது வந்து மிகப்பெரிய பெரிய வழி நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு ஊரில் ஒரு ஒரு காலையில் கலந்து போனவங்க பத்தொம்பது பேர் ஒரே ஊருக்காரங்க செத்து போயிருக்காங்க அப்படிங்கிறது வந்து அது அது இப்போ வரைக்கும் அந்த கல்லறைகள் அங்கே இருக்குது இதெல்லாம் உண்மையிலேயே ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டது தான் அங்கேலாம் எங்கே போய் விழுறமோ அங்கே தான் கேமரா மாற்றி வச்சு எடுத்தாங்க டேரக்டர் வந்து ரொம்ப பிடிவாதமாக பகத் பாசிலுக்கே நாற்பது டேக் போகிறவர் அந்த பையன் ஓடும்பொழுதெல்லாம் நம்ம கால் வலிச்சிருச்சு அந்த பையன் தூக்கும் பொழுதெல்லாம் நம்ம கழுத்து வலிச்சிருச்சு அவன் பையன் கை வயிற்றுல கை வச்சு ஓடும் போதுலாம் எங்க பசி கிளம்பிடுச்சு இன்னைக்கு நம்ம கூட இருக்குது பத்மன் சார் வாழைப்படத்துல முத்துராஜுன்ற கேரக்டர் ரொம்ப சூப்பரா நடிச்சிருந்தீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய சார் உங்களுக்கு தேங்க்யூ எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் ஓகே உழைச்சதுக்கான அந்த பெரிய அங்கீகாரம் மக்கள் இருந்து இப்போ வந்திருக்குன்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த வாழைத்தார தூக்குறப்போ வந்து கொஞ்சம் மிஸ் ஆனா கூட இங்க வந்து போன் டிஸ்லோகேட் ஆயிடும் ஸோ வந்து அது ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருமே இப்ப பேசுறாங்க ஸோ அப்படி இருக்கப்ப சரே வந்து செட்டில் வாழைத்தாரெல்லாம் தூக்கிலாம் எல்லாம் உங்களுக்கு அதெல்லாம் இப்ப நினைச்சாலே எனக்கு கண்ணு கலங்கிடும் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு போட்டோ ஒன்று போட்டிருக்காங்க அந்த பையன் அந்த கிளைமேக்ஸில் ஓடி வர்ற அந்த ஷாட்டு அது சார் பிளே பண்ணி காட்டுற அந்த மேக்கிங் போடுறாங்க எனக்கு அதை பார்க்கும்போது இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு மாதிரி ஆகுது இப்போ இங்கே இந்த ஃபோட்டோ பார்க்கும்போதே எனக்கு இப்படி இருக்குது நான் ஸ்பாட்டில் அவரை பார்த்துருக்கேன் இது இந்த இது எல்லாமே அவரோட லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம் அப்படிங்கும்பொழுது அன்னைக்கு அந்த சம்பவத்தில் கூட இருந்த நூறு பேர்கிட்ட நான் பேசியிருக்கேன் அப்போ எப்படி இருக்குன்றது ஒன்று இருக்குல்ல அதெல்லாம் வந்து எங் மாரிசாரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இது வந்து அவங்க செய்யணும் இவங்க இல்லை எல்லாமே அவர் செஞ்சு காட்டுறது தான் ஆனால் உங்களுக்கு அந்த ஆரம்பத்தில் பயம் இருந்ததா அந்த வாழைத்தார் தூக்குறப்போ நான் கலையரசன்லாம் வந்து நாலு தார் அஞ்சு தார தூக்கி வச்சு நடக்கும்பொழுது நீங்கள் பார்த்துருப்பீங்க அவ்வளோ பெரிய வரப்பில் அப்படி இறங்கி வர்ற ஷாட்லாம் இருக்கும் ஆனால் நாங்களாம் பயந்து தான் இருந்தோம் இவ்வளோ பெரிய இவ்வளோவுக்கு அப்படியே காலை உள்ளே வச்சோம்னா திருப்பி எடுக்க முடியாது அந்த அளவுக்கு சேர் இருக்கும் இதுலெல்லாம் நடந்து வந்ததெல்லாம் வந்து உண்மையிலேயே கடுமையான உழைப்பு அந்த கேரக்டர் வந்து உண்மையை நம்பிட்டே உங்ககிட்ட நிறைய கேள்விகள் வந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்த கேள்விகளில் நீங்கள் ரொம்ப வித்தியாசமாக பார்த்த கேள்வினா இது

நம்ம கூடவே இருக்கிற சினிமா பர்சன்ஸே அப்படி இருக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது இப்போ மக்கள் எப்படி இருப்பாங்கன்னு நம்ம யோசிக்கணும் என் ஒய்ஃப்லாம் படம் பார்த்துட்டு வெளில வந்துட்டு அழுதுகிட்டே தான் ஆட்டோவில் வந்தாங்க ஓகே அந்தளவுக்கு இருக்குது அதனால அதையும் தாண்டி எனக்கு வந்து முதல் கேள்விங்கிறது நீங்கள் நல்லவராக கெட்டவரா நீங்களே அதுக்கு ஒரு பதில் சொல்லணுன்னா என்ன சொல்லுவீங்க சந்தர்ப்பம் சந்தர்ப்பவாதி அவ்வளோதான் அவன் வந்து ஒரு கட்டத்துலேருந்து இன்னொரு கட்டத்துக்கு நகரணுன்ற ஒரு ஆசையில் இருக்கிற ஒருத்தன் அவன் வந்து ஒரு மேஸ்திரி மாதிரி இருந்துக்கிட்டு ஒரு புரோக்கராக இருந்துக்கிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு போகிறான் எல்லாருமே உறவுகள் தான் உறவுகளுக்கு உண்மையாகவும் இருக்கணும் நெருக்கமாகவும் இருக்கணும் அதே நேரத்தில் முதலாளி முதலாளிக்கும் விசுவாசமாக இருக்கணும் அதில் தான் இவன் லாபம் பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பார் அப்போ அது ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் திரும்பிச்சுன்னா ரெண்டு பக்கமும் திரும்புவாங்க இப்போ நீங்கள் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் கனி கேரக்டரும் என்ன திட்டும் ஊர்காரங்களும் முதலாளியும் என்ன திட்டுவாரு பக்கம் வாங்கணும்னா ரெண்டு பக்கமும் வாங்க வேண்டியிருக்கும் அது எல்லாமே பேலன்ஸ் பண்ணி சார் ஃபர்ஸ்ட் டேவே என்கிட்ட சொன்னது அதுதான் இது வந்து நீங்க ஏற்கனவே பண்ணது மாதிரியான ஒரு சிங்கிள் ஷேட் கேரக்டர் கிடையாது அப்படின்னு கிளியராக சொன்னாரு நெகட்டிவ் கேரக்டர் நினைச்சிட்டு பண்ணிடாதீங்க பாசிட்டிவ் கேரக்டரும் நினைச்சிட்டு இருந்தாங்க நீங்க இயல்பா சாதாரணமாக இருங்க அப்படின்னு சொன்னார் அதுக்காகவே ஒரு அஞ்சு நாள் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு ஓகே அது அஞ்சு நாள் ட்ரைனிங்கில் என்னென்ன விஷயங்கள் நடந்தது அஞ்சு நாள் ட்ரைனிங்கில் நான் ஒரிஜினலாக இந்த அந்த சம்பவங்களில் ஈடுபட்டவங்க அந்த ஊருக்காரங்க இந்த மக்கள் இவங்களோட வாழ்க்கை இவங்க ரெகுலராக வேலைக்கு போகிற அந்த ஸ்டைலிங் இருக்குல்ல இது கூட நாங்கள் ட்ராவல் பண்ணோம் ஓகே உண்மையிலேயே அங்கே வந்து அந்த தார் வெட்டுறவங்களோட நான் போய் ட்ரைனிங் பண்ணேன் எங்கள் எனக்கு கண்ணண்ணன் நாங்கள் ஒருத்தவங்க இருந்தாங்க ஈச் ரீசன் எவ்ரி டையலாகும் சரி எவ்வளவு சீக்வன்ஸும் சரி எப்படி அந்த தாரை அறுக்குறது அப்படிங்கறதுல எல்லாமே எனக்கு அவரு சொல்லி கொடுக்குறேன் ட்ரைனிங் எடுத்து நீங்க முதலிட்ட பேசி அவங்களுக்கு இன்னொரு லாரி வாங்கி குடுத்துருக்கலாமே அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து மக்கள் மனசுல எமோஷனலாவே வந்திருக்கும் இல்லையா ஆமா வந்திருந்தான் வந்துருதான் நிச்சயமா கேட்டு வாங்கி குடுத்துருக்கலாம் அதுக்கான முயற்சியை அந்த அந்த கேரக்டர் பண்ணும் ஒரு ஒரே ஒரு வேன் வர வச்சு கொண்டு போகலாமே இல்ல ஒரு குட்டியானையாவது ஏதோ ஒரு வண்டி வர வச்சு கொண்டு போகலாமேன்னு கேட்கும் ஆனா இந்த சொசைட்டில நீங்க பாத்தீங்கன்னாக்கா நான் உங்களுக்கு சாதகமா இருந்தேன்னா நீங்க எனக்கு எனக்கு மட்டும் சாதகமா இருப்பீங்கன்னு நினைக்கிற எல்லாருக்குமே ரெண்ட் ஆஃப் த டே என்ன கிடைக்குதுன்னாக்கா நீயும் அப்படித்தானு அவங்களையும் சேர்த்து கொள்றது தான் இந்த சொசைட்டி பண்ணுது அந்த கேரக்டரு அந்த கேரக்டர் மூலியமா அதுதான் வெளிப்படுது அதுதான் ரொம்ப அழகாவும் இருந்தது எனக்கு என்னன்னா நீங்க வந்து ஒரு முதலாளித்துவத்துக்குள்ள இருக்கிற அல்லது ஒரு வருத பேவத்துக்குள்ள இருக்கிற ஒரு தொண்ட்ட மத்தவங்களை எப்படி பார்ப்பானாக்கா இதுல சாதகமா இருந்தாலும் இல்லைனாலும் எல்லாருமே அவனுக்கு ஒண்ணுதான் சாதகமா இருக்கிறவனே லேட்டாஸ் ஆவாம் சாதகமா இல்லாதவன் முன்னாடி சாவான் இந்த வித்தியாசம் தான் அதுல இருக்கும் ஸோ நீங்க வந்து இப்போ அந்த படத்துல நடிச்சிருக்கீங்கன்றதை தாண்டி ஒரு ரசிகராக ஒரு மக்கள் பார்வையில நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறப்ப உங்களுக்கு ஏற்பட்ட அந்த ஒரு தாக்கம் இருக்கும் இல்லையா பசி இருந்தது அந்த பசி தாங்க முடியல அந்த பசி சாப்பிட்டா தீர்மானு தெரியல எனக்கு அப்படி ஒரு பசி ஏற்பட்டுருச்சு எப் போய் உட்காந்து சாப்பிட தோணுது நிறைய சாப்பிடணும்னு தோணுது அவ்வளோ பசிக்குது அந்த கடத்தி இருக்காரு எனக்கு அந்த பசியை அந்த பொண்ணு அந்த சிவநனோட பசி என கடத்திட்டாரு நான் போய் சாப்பிடணும்னு நினைக்கிறேன் ஆனால் சாப்பிட முடியல என்னால் இது நான் எனக்கே அப்படி இருக்குது இதே மாதிரி தான் எல்லாருக்கும் இருக்குது ஸோ நீங்கள் அங்கே இருக்க மக்கள்கிட்ட வந்து அந்த உண்மை சம்பவங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா ஸோ அப்படி இருக்கப்போ உங்களுக்கு அதிகமாக தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு விஷயம்னா என்னவாக இருக்கும் இந்த சம்பவத்தில் டைரக்டருடைய சுற்றி இருக்கிற எத்தனை பேர் செத்தாங்கன்றது இருக்குல்ல அவங்க அக்கா முதல் கொண்டு அது வந்து மிகப்பெரிய வழி நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு ஊரில் ஒரு ஒரு காலையில் கிளம்பி போனவங்க பத்தொம்பது பேர் ஒரே ஊருக்காரங்க செத்து போயிருக்காங்க அப்படிங்கிறது வந்து அது வந்து அது அதுவே பெருசு அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அங்கே வார்த்தையே இல்லை அது அது இப்போ வரைக்கும் அந்த கல்லறைகள் அங்கே இருக்குது அதெல்லாம் நாங்கள் பார்த்து அந்த இடத்த க்ராஸ் பண்ணி ஷூட் பண்ணுறோம் அது அது வந்து எங்களால் த அதெல்லாம் பயங்கரம் அது பெயின்ஃபுல்லான ஒரு மொமெண்ட்ஸ் தான் அது டைரக்டர்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு அவர் அவர் பார்க்கறத தவிர்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியே இருக்கும் அவ்வளோவுக்கு அவர் மண்டையில் எவ்வளோ இருக்குன்றது இல்லை அவர் மனசுக்குள்ளேயும் அவரோட மூளைக்குள்ளேயும் எவ்வளோ ஓடும் படமும் எடுக்கணும் அதே நேரத்தில் அவர் அதை கடக்கணும் அதை அதை அவர் ஹேண்டில் பண்ணிவிட்டு அதை கிராஃப்டில் கொண்டு வர்றதுக்கான ஒரு வேலையை பார்க்கணுன்னு ஒன்று இருக்குல்ல அதை வந்து அது அவர் அவர் மட்டும்தான் செய்ய முடியும் யாராலையுமே செய்ய முடியாது அதெல்லாம் சோ இன்னொரு விஷயம் சொல்லிருந்தாரு இது வந்து அவருடைய முதல் படம் அப்படின்றதும் சொல்லியிருந்தாரு இத்தனை படங்கள் கடந்து வந்ததுக்கு இதுதான் முதல் படமா அவர் பாக்குறாரு சோ இந்த விஷயங்கள் பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்காரு முதல் படம்ன்றதுல ரெண்டு விதத்துலயும் முதல் படம் ஏன்னா அவர் எழுதுன முதல் ஸ்கிரிப்ட் ராம் சார்ட்ட இருக்கும்போது எழுதுன முதல் ஸ்கிரிப்ட் அவருடைய பயோபிக்னு அவர் லைஃப்ல சந்திச்ச சம்பவங்கள்னு சொல்லிட்டு வரும்போது இதுதான் முதல்ல ச இருக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி வாழை தான் இதுக்கு அடுத்த போர்ஷன் தான் காலேஜ் போர்ஷன் இதுக்கு அடுத்த போர்ஷன் வந்து கர்ணனா மாறுது அப்புறமா மன்னனா மாறுதுன்னு ஒன்னு இருக்குல்ல அது வந்து அவரு எல்லா எல்லா படைப்பாளிக்குமே ஏதோ ஒரு விதத்தில் இன்ஸ்பயர்டாக அவர் அவங்களுடைய தான் வரும் இந்த இந்தளவுக்கான சம்பவங்கள் வந்து ஒரு மனிதனுக்குள்ளே நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து அவர் இந்த மாதிரி வந்து படைப்புகளை உருவாக்கணுன்றதுக்கு தான் அவர் அவரோட வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய சம்பவங்களாக நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் எங்கள் டயக்டர் மேலே ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு கலர் இருந்தது அப்படின்லாம் ஒன்று சொல்கிறீங்க இல்லையா இந்த படம் வந்து டோட்டலாக அதை உடச்சிருச்சு ஆமாம் அது வந்து எதிர்ப்பக்கம் நிற்கிறவங்க கூட கட்டிப்பிடிக்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடுச்சு ஏன்னா அவ்வளோ இயக்குநர்கள் பாராட்டுறாங்க நான் இன்றைக்கி என்னோட நண்பர்கிட்ட இருந்தேன் அதாவது இன்றைக்கி தமிழ் சினிமாவில் இருக்கிற அத்தனை டைரக்டர்ஸும் பார்த்துட்டாங்க ஏன்னா எனக்கு ரொம்ப வருத்தம் என்ன அப்படின்னாக்கா இந்த படத்தை வந்து பெருசாக கொண்டாடக்கூடிய ரெண்டு இயக்குநர்கள் இன்றைக்கி அதை பார்க்குறதுக்கு நம்ம கூட இல்லை பாலு மகேந்திரா மகேந்திரன் அப்படின்ற ரெண்டு பேரும் இந்த படத்தை பார்த்துருந்தாங்கன்னா இன்னும் நான் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவங்கள பார்த்து தான் நான் சினிமாவுக்கு வந்தேன் ஒரு சேதுவை பார்த்துட்டு மகேந்திரன் சாரோட லெட்டர்ல நான் பார்த்துருக்கேன் இப்போ இந்த படமும் அவங்க பார்த்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்குமேன்ற ஒரு ஆசை எனக்கு இருந்தது அது மட்டும் மிஸ் ஓகே அண்ட் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டோம் சாரை நிறைய இடங்கள்ல வந்து அந்த ஷார்ட் எடுக்கிறப்ப கலங்கிட்டாரு அவர் வந்து ரொம்ப எமோஷனலா இருக்கும்போது யாரும் கிட்ட போக வேண்டியது இல்லை அவங்க அவ அவர் அவரே சரி பண்ணிக்கிறதுக்கு டைம் கொடுத்தாலே நம்ம போதும் மற்ற நேரங்கள் சில நமக்கு தெரியும் இந்த மொமெண்ட் வந்து ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணக்கூடிய மொமெண்ட்டுன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம போய் கீழே உட்காந்துருவோம் அவர் பக்கத்தில் அவர் உட்காந்துருப்பார் மானிட்டரில் உட்காந்துருந்தார் நம்ம கீழே போய் உட்காந்துக்கலாம் அவர் கூட நிற்கலாம் நம்ம பக்கத்தில் உட்காந்துக்கலாம் அதெல்லாம் பண்ணலாம் இப்போ எல்லாம் இப்போ கலைரசன்லேருந்து எல்லாருமே ஒரு நட்பு ரீதியாகவே தான் நாங்கள் இருந்தோன்றதுனால பிரச்சனை இல்லை ஆனால் என்ன தான் நம்ம கூட இருந்தாலுமே வந்து அவர் அவராக கடந்து வரும்பொழுது அவர் அவர் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ரொம்ப பார்த்துருக்கோம் அதை அது எல்லாம் திருப்பி திருப்பி எங்கள் மண்டையில் ஓடுறது இதை சீக்கிரமாக எடுத்து முடிக்கிறதான் அவருக்கு நம்ம பண்ணுற ஒரே அது அப்போ அந்த ஒவ்வொரு டேக்லேயும் நம்ம என்ன பண்ணணுன்ற ஒரு எஃபெக்ட் இருக்குல்ல அதுக்கு மட்டும்தான் நாங்கள் ப்ரிப்பேர் ஆகணும் சீக்கிரம் முடிச்சிட்டோம்னா அவர் ஃப்ரீ ஆகிடுவார் அவர்கிட்ட இருந்து கிடைச்ச ஒரு மறக்க முடியாத பாராட்டுனா என்ன சொல்லுவீங்க பேட்டி வந்திருந்தது இப்போ ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அந்த பேட்டியில் வந்து இந்த மாதிரி இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாமே புதுமுகங்களாக இருக்காங்களே அப்படிங்கும்போது இயக்குனர் வந்து ஆமாம் இந்த சொந்தக்கார பசங்க தான் நடிச்சிருக்கிறாங்க அதுக்கு பிறகு ஊர்காரங்க மட்டும்தான் நடிச்சிருக்காங்க அதை தாண்டி ஒரு அஞ்சு பேர் தேவைப்படுறாங்க அவங்க என் மனசுக்கு நெருக்கமானவங்க என்னை பு உணர்ந்தவர்கள் எனக்கு தேவைப்பட்டாங்க அதில் தான் கலையரசன் நிகிலாவிமல் திவ்யாதுரைசாமி ஜானகி அம்மா பத்மன் அப்படின்னு சொல்லும்பொழுது இப்போ இத்தனை வருஷம் நம்ம அவரோட ட்ராவல் பண்ணதில் அவர் நம்மளை என்னவா புரிஞ்சுருக்காருன்ற ஒரு புரிதல் இருக்குல்ல எனக்கு அது பேப்பர் பார்க்கும்போதேலேயும் தண்ணி வந்துருச்சு பரவாயில்ல நம்ம அந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது மறக்கவே மாட்டேன் எனக்கு ஸோ நீங்கள் நடிக்கிறப்ப உங்களுக்கு ரொம்ப எமோஷ்னலாக க்ளோஸ் டு ஹார்ட்டாக ஒரு சீன் இருந்திருக்கும் இல்லையா அண்ட் பொதுவாக எங்களுக்கு பார்க்குறப்ப அந்த ஒரு ஆக்சிடெண்ட் சீன் வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ உங்களுக்கு அந்த சீன் அந்த சுச்சுவேஷன் எப்படி இருந்தது செட்டில் நைட் எஃபெக்ட்டு அது வந்து ரொம்ப சிரமமாக இருந்தது எங்களுக்கு அது கவுந்திருக்கும் எல்லாருமே தண்ணிக்குள்ளே கிடப்போம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு அஞ்சு ஆறு நைட்டு ஷூட் பண்ண வேண்டியது இருந்தது கலையரசெல்லாம் வந்து அவ்வளவு சிரமத்துக்கு நடுவில் ஏன்னா என்ன தான் நம்ம சேஃப்டி பண்ணியிருந்தாலுமே வந்து அன்எக்பெக்டட் ஆக்சிடெண்ட்ஸ் திருப்பி நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருந்தது இதுக்கு நடுவில் தான் அதை பண்ணோம் அது எங்களுக்கு அது சிரமோன்றதை தாண்டி அது உழைப்புக்கான நீடு இருக்குது அதை தான் பண்ணணும் சரியான குளிர் டிசம்பர் மாதம் ஷூட் பண்ணுறோம் அது அந்த குளிரில் நைட்டை வைக்கில் நம்மளும் நினையணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருந்தது பட் நாங்கள் நல்லா தான் இருந்தது எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம் ஸோ சாரோட ஃபேமிலி மெம்பர்ஸுமே ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்ததா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு ஸோ அப்படி இருக்கப்ப அவங்க ஃபேமிலியில் அண்ட் ஊரில் நடந்த ஒரு விஷயத்த அவங்க நேரில் பார்க்குறப்ப இன்னுமே அவங்களுக்கு அந்த பாரம் இருந்திருக்கும் ஸோ அந்த விஷயங்களை நீங்கள் நேரில் பார்த்துருப்பீங்க இல்லையா அவங்க அண்ணன் மாரி மாரிராசா அவங்க இருப்பாங்க அவங்க வந்து சார் அதிகமாக வந்து அவர் அவர் சிரிச்சுட்டே இருப்பார் மாரி ரசன் நம்ம பார்க்கறதுக்கே சிரிச்சுட்டே இருப்பார் அவர் வந்து சாருகிட்ட ரொம்ப க்ளோஸாக பேசும்பொழுது ஈஸியாக இருக்கும் சாருக்கு அதுக்கப்புறம் ஒய்ஃப் அவங்க வருவாங்க திவ்யா மேம் வருவாங்க ப்ரொடியூசர் எங்கள் ப்ரொடியூசர் அவங்க வந்து எப்பயுமே அவங்க அங்கே தான் இருப்பாங்க அவங்கெல்லாம் சாரோட ரொம்ப க்ளோஸ்டாக இருப்பாங்க நம்மக்கிட்ட வரும்பொழுது நம்ம அதை பெருசாக ரியாக்ட் பண்ணும் ஏன்னா நம்ம இந்த வேலைகள் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே ஓடிட்டே இருப்போம் அதை தாண்டி நம்ம வந்து அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மியான நேரம் தான் கிடைக்கும் ஏன்னா பார்த்திங்கன்னா நிறைய ஒயிட் ஷர்ட்ஸ் தான் இருக்கும் இந்த பக்கம் இருந்ததுன்னா நாங்கள் அங்கே இருப்போம் முந்நூறு நானூறு மீட்டருக்கு அந்தாண்ட நாங்கள் நின்றுட்டு இருப்போம் இப்படி தான் நிறையா போயிட்டுருந்தது எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ஏதாவது எல்லாருமே ஃபேமிலியாக தான் இருந்தோம் அவங்க ஊருக்காரங்க அவங்க சொந்தக்காரங்கன்னுலாம் இல்லாமல் நாங்களும் அப்படி தான் இருந்தோம் எனக்குமே ஃபஸ்ட்டு வந்த டவுட் என்னன்னா அவங்க ஊரே திருநெல்வேலியா அப்படின்ற ஒரு டவுட்டு தான் முதல்ல வந்தது ஏன்னா ஒவ்வொரு படத்துக்குமே நீங்கள் அந்த ஸ்லாங்கும் மாற்ற வேண்டியது இருந்ததுக்குள்ள ஸோ அப்படி இருக்கப்ப இப்போ தொடர்ந்து ஒரு படங்களில் வந்து திருநெல்வேலிக்காரனா நடிக்கிறீங்க அடுத்து மதுரக்காரனாக நடிக்கிறீங்க எப்படி அந்த ஸ்லாங்கெல்லாம் கொண்டு வரீங்க அது ப்ராக்டிஸ் தான் அது என்னென்னா எனக்கு ஒரு கிஃப்டடாக நான் என்ன நினைக்கிறேன்னா எனக்கு நான் பிறந்ததுலேருந்து பேசுனதுன்றது எந்த ஸ்லாங்கும் இல்லாத ஒரு நியூட்ரலான ஒரு லாங்குவேஜ் தஞ்சாவூர் பேஸ்டு ஒரு சிதம்பரத்தில் நான் இருந்ததுனால எனக்குன்னு தனியான ஒரு வட்டார வழக்கு இல்லை ஒரு வட்டார வழக்கில் இருக்கிறவங்க தான் இன்னொரு வட்டார வழக்கு போகிறதுக்கு சிரமமாக இருக்கும் அதை மாற்றிட்டு இப்போ நான் நியூட்ரலான ஒரு லாங்குவேஜ் பேசிகிட்டு இருந்ததுனால ஏன்னா எந்த லாங்குவேஜும் என்னால் எந்த ஸ்லாங்கும் ஈஸியாக போய் என்னால் ஆடப் பண்ணிக்க முடிஞ்சது அது பெரிய அதே அதேமாதிரி நான் ஒர்க் பண்ண படங்கள் வந்து பிகினிங்கில் நான் மதுரை பேஸ்டு படங்கள் ஈஸியாக பண்ணேன் அப்போ மதுரை பேஸ்டு பண்ண படம் பண்ணும்பொழுது எனக்கு மதுரையில் எப்படி பேசுவாங்க அப்படியே கொஞ்சம் தூரம் போனேன்னா போடியில் எப்படி பேசுவாங்க தேனியில் எப்படி பேசுவாங்க கோவில்பேட்டையில் எப்படி பேசுவாங்கன்ற டீட்டெயிலிங்கும் நம்ம வந்து அப்படி தானே நம்ம தேடுவோம் ஒரு ஒரு மொழின்னா அதுக்குள்ளே என்னென்ன பகுதியில் என்னென்ன மாதிரி பேசுவாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல அதை நிறைய நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த சம்மந்தமாக ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா சார் இப்போ அவரோட அந்த பாண்டிங் அண்ட் அதை தாண்டி ஒரு நம்பிக்கையை சம்பாதிக்கிறது விஷயம் இருக்கும் இல்லையா ஸோ தொடர்ந்து அவர் படங்கள்லாம் நடிச்சு ட்ராவல் இருக்கீங்க அப்படின்றப்போ முக்கியமாக அந்த நம்பிக்கையை வந்து நம்ம சம்பாதிக்க வேண்டியது இருக்கும் ஸோ இவர் வந்து ஒரு நல்ல நடிகர் இவர் வந்து இந்த கேரக்டர் கொடுத்தா பக்காவாக இருப்பார் அப்படின்றப்போ உங்களோட அந்த பாண்டிங் எப்போ ஆரம்பித்தது பாண்டிங் நான் அவர் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும் பொழுதே ஆரம்பிச்சிருச்சு கர்ணனுக்காக செலக்ட் பண்ணுறதுக்காக என்னை கூப்பிட்ருந்தாங்க கூப்பிட்டு நான் ரெண்டு கேரக்டருக்கு ஆடிஷன் பண்ணி கொடுத்தேன் அது ரெண்டுத்தையும் பார்த்துருப்பார் அவர் பார்த்துட்டு எனக்கு ஒரு கேரக்டர் அவர் ஃபிக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் டேரக்டர் மீட் பண்ண போனேன் இதே மாதிரி உட்காந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் பேசணும் ப்ராஜெக்ட் பற்றியே இல்லாமல் ஜென்ரலாக பேசிகிட்டு இருந்தோம் அப்போ தான் எனக்கு ஃபஸ்ட்டு பாண்டிங் கிரியேட் ஆச்சு அவங்க ராம் சார்ட்டை ஒர்க் பண்ணும் எனக்கு தெரியும் அந்த டையத்தில் நம்ம வெளியில் டிராவல் பண்ணும்பொழுது ராம்சாரோட ஸ்டென்ஸு இவர் விகடனில் எழுதுறாரு அப்படிங்கும் எனக்கு தெரியும் செல்வம் செல்வம்னு அப்போ நிறையா சொல்லுவாங்க அப்போ அப்போவே தெரியும் பட் நம்ம பழகினதில்லை இப்போ முதல் படம் பெரிய இம்பேக்டான ஒரு படத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து உட்காரும்பொழுது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்குது அதை பேஸ் பண்ணி நான் உட்காந்தேன் என்னுடைய சைட்லேருந்து நான் யார் என்ன ஏது அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாத்தையும் சொன்னேன் அது அவர் மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தது அதனால் அது அப்படியே உருவாச்சு அது அவர் கொடுக்குற இடம் அவர் எனக்காக வச்சுருக்கிற அந்த ஸ்பேஸ் நான் அதை கரெக்டாக அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது இல்லை ரொம்ப கிட்டக்கவும் போக மாட்டேன் அதனால அவருக்கு இன்னும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் என்னன்னா சார் சில விஷயங்கள் வந்து காட்ட முடியல படத்துல அப்படின்ற ஒரு விஷயமும் பேசப்பட்டது இது வந்து ஒரு பத்து தான் இருக்கும் அவருடைய வழிகளில் அப்படின்றது சொல்லப்பட்டது ஸோ அப்படி இருக்கப்ப அவர் சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு அவங்க கிட்ட இதை தாண்டியும் நிறைய கஷ்டங்கள் இருந்தது அவர் ரியல் லைஃப்ல ஃபேஸ் பண்ணது அந்த ஒவ்வொரு நாளும் அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா இந்த படத்துலன்னு இல்லை இப்போ கர்ணன்லேயே வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் செகண்ட் ஹாஃப்லலாம் பண்ணுறதுக்கான பிளான்கள் இருந்ததுன்னு நினைக்கிறேன் ஏன்னா எங்கிட்ட ஃபஸ்ட்டு பேசும்பொழுது இன்னும் சில சீக்வன்சஸ்லாம் இருந்தது அப்புறம் நிறைய குறைஞ்சிருச்சு அது அது மாதிரி அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அதை அப்படியே சரி பண்ணிடுவாங்க இந்த படத்தில் அந்த மாதிரி நீங்கள் பார்த்தது இருக்கா இல்லை அதெல்லாம் எதுவுமே கிடையாது இந்த படத்தில் வந்து கிளீன் பிகினிங்லேயே முடிவு என்ன வேணுமோ அதை ஃபுல்லாகவே எடுத்துட்டாங்க அதை மட்டும்தான் எடுத்தாங்க ஸோ அந்த ஊர் மக்களோட கஷ்டங்கள் கேட்டிருப்பீங்க இல்லையா உங்களுக்கு ரொம்ப எமோஷ்னலாக ஆன ஒரு விஷயம்னா என்னவாக இருக்கும் இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டிருப்பாங்களான்னு பார்க்குறது என்னென்னா அந்த ஊரோட அமைப்புன்னு ஒன்று இருக்குல்ல இங்கேன்னு இல்லை இப்போ அதுன்னு இல்லை பொதுவாகவே நான் இந்த படத்துக்கெலாம் இந்த இவங்களன்னு மட்டும் இல்லை பொதுவாகவே தமிழ்நாடு இந்தியா நிலப்பரப்பு நிலப்பரப்பில் ஒரு ஊர் அமைப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த ஊர் அமைப்பில் இருக்கிறதில் மேட்டு பகுதியில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் இருப்பாங்க மற்றவங்கள்லாம் அப்படியே ஊர் எங்கெல்லாம் பள்ளம் வருதோ அந்த பகுதியிலலாம் மற்ற தெருக்கள் இருக்கும் இப்போ அந்த மற்ற தெருக்கள் உடனே தண்ணி வரும்பொழுது எல்லாமே டக்குன்னு அங்கே தான் போயிடும் மேட்டு பகுதியில் இருக்கிறவங்க சேஃபாக இருப்பாங்க அந்த மேட்டு பகுதியில் இருக்கிற மக்களுக்கு மட்டும் சேஃப்டி இருக்கும் இப்போ இந்த சூழ்நிலையில் தான் பெரும்பான்மையான ஊர்கள் மாட்டுது அப்போ நம்ம பார்க்கும் பொழுது இப்போ இது பொதுவாகவே இப்படி இருக்குது இன்னும் இந்த மாதிரி இந்த முழுக்க முழுக்க இந்த விவசாய கூலிகளாக வாழ்ற மக்களுடைய அந்த சூழ்நிலை இருக்குல்ல அவங்களோட வாழ்வியல் இருக்குல்ல இது எத்தனை நூற்றாண்டுகளாக இப்படி உருவாச்சுன்றதே நமக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு இது எந்த நூற்றாண்டு எங்கே ஆரம்பிச்சது அப்படின்ற ஒண்ணு இருக்குல்ல அதுவே பெரிய குழப்பமா இருக்கு அதை தாண்டி இதை மாத்துறதுக்கு என்ன தாண்டா பண்றதுன்றதா நிறைய யோசிக்க வேண்டியதா இருக்கு இருந்துட்டே இருக்கு அது இருந்துட்டே இருக்கு இதை எப்படிதான் மாத்தறது இதை எப்படி சரி பண்றது அப்படின்றது வந்து பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க அதுக்கான போராட்டங்களை போராட்டங்கள்லாம் தான் இருக்காங்க பார்ப்போம் நம்மளும் அதில் ஒரு சிறு சிறு அணியில் வேலையை பார்ப்போம் அந்த காலகட்டத்தில் இருந்த ஊருக்கும் அண்ட் நீங்கள் ஷூட்டிங் போகிறப்ப நிறைய சேஞ்சஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி நீங்கள் பார்த்த சேஞ்சஸ் தான் என்னவாக இருக்கும் டிஜிட்டலாக நம்ம மாறி இருக்கோம் எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குன்ற மாதிரி எல்லாரும் நல்ல அதே மாதிரியான காஸ்டியூம்ஸ் போடுறோம் அப்படிங்கிறது எல்லாமே இருந்தாலுமே இன்னும் வந்து அது ஒரு சின்ன ஒரு ஒரு ஹீட் வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது சொசைட்டிக்குள்ளே அது வந்து எப்போ மாறுன்றது வந்து நம்ம கையில் நம்ம வந்து முயற்சி பண்ணுறோம் அது எப்போ மாறுன்றது தெரியல நம்ம கண்ணுக்கு இப்போ என்னென்னா அது அங்கே தான் வந்து இது எல்லாத்தையுமே வந்து நகரமயமாக்குறதுல வந்து நம்ம உடன்பட வேண்டியதாக இருக்குது அப்படி வரும்பொழுது இது ரொம்ப குறையும் ஒரு கிராமங்களாக பொழுது அது இன்னும் குறைய மாட்டேங்குது அப்போ அல்லது கிராமத்துக்குள்ளே குறையிறதுக்கான விஷயம் விஷயம் என்ன பண்ணணுன்றதை வந்து பெரியவங்கள்லாம் தான் சேர்ந்து முடிவு பண்ணி அதை பண்ணணும் இல்லைனா இப்படியே தான் இருக்கும் அது அது நம்ம உடைக்கணும் ஆனால் நிறைய மாற்றங்கள் இருக்குது இப்போ எல்லாமே வந்து கல்வீடாக மாறி இருக்குது முன்னாடி இருந்த மாதிரி கூரைகள் ரொம்ப குறைஞ்சிருச்சுன்றது பெரிய சந்தோஷம் தான் இப்போதைக்கு எல்லாருக்குமே வந்து இப்போ சுகாதாரமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே மேக்சிமம் வந்துவிட்டோம் அப்படிங்கிறது பெரிய சந்தோஷம் ஸோ இன்னொரு எனக்கு பிடிச்ச சீன் உங்களோட ஆக்டிங்னு பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வந்து கம்மலை தூக்கி கொடுக்குறப்ப உங்களோட அந்த டைலாக்ஸ் ஸோ அது மட்டும் வந்து பேசி காட்ட முடியுமா எங்கே அவன் எங்கே போனா சனி ஞாயிறு காய்ச்சமுக்கு வருவான்னு சொல்லி தானே கை நட்டு காசு வாங்கினீங்க அதெல்லாம் விட்டுட்டு மாடு மேற்குச்சிருக்கேன் அதுவும் அவன் கரெக்டாக ஏன் வயலில் கொண்டு விட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா ஆரம்பிக்கும் அந்த சீன் அது அந்த எமோஷன்ஸ் கடந்துருக்கு அது இப்படி பேச முடியாது அது அது வந்து அது அந்த மூட்ல பண்ணணும் நல்லா நல்லா இருந்தது சீன் அந்த கேரக்டர் வந்து வெளியே வர்றதுக்கே உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும்ல நீங்க சொன்னீங்க அந்த ஒரு மூடுக்கு போறதுக்கே உங்களுக்கு ஒரு அஞ்சு நாள் தேவைப்பட்டது அதற்கான கிளாसेसலாம் நீங்க எடுக்க வேண்டியது இருந்ததுன்னு சோ அந்த கேரக்டர் இருந்து வெளிய வரதுக்கு அந்த படத்துல இருந்து வெளிய வரதுக்கு எவ்வளவு நாட்கள் தேவைப்பட்டது இன்னும் வெளிய வர முடியாம இருக்கீங்களா ஆ நடுவில் வெளியில் வந்திருந்தேன் ஏன்னால் படம் நாங்கள் ஷூட் பண்ணதுக்கப்புறம் நிறைய இப்போ ரிலீஸ் வரைக்கும் டைம் ஆகிடுச்சு இப்போ வேறு வேறு படங்கள் போகும்பொழுது அது இதாயிடுச்சு ஆனால் திருப்பி இப்போ இந்த ரிலீஸ் ப்ரொமோஷன் வேலை ஒன்று ஆரம்பித்தோம் இல்லைங்களா அதுலேருந்து திருப்பி உள்ளே போனது இல்லை இன்னும் வரலை அது நேற்று படம் பார்த்தோம் படம் பார்த்ததுக்கு பிறகு இன்னும் ரொம்ப மோசமாக பாதிச்சிருக்கு மனசை எனக்கு எப்படியும் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு மாதமாவது ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ டேரக்டர்ஸ் சார்கிட்ட கிட்டே சொன்னிங்களா இந்த விஷயங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஏற்பட்டிருக்கு இந்த எண்ணங்கள்லாம் இல்லை அது இன்னும் நான் சாரை மீட் பண்ணல அதுக்கு பிறகு நான் அது மீட் பண்ணோம் அந்த கே கமலா தேட்டர் ஃபங்க்ஷனில் மீட் பண்ணோம் பட் பெருசாக பேச முடியல வேறு வேறு பரபரப்பில் இருக்கும்போது நம்ம இது பேச முடியாது இல்லையா அதுக்கப்புறம் ஒன்றும் கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போ நாளைக்கு திருப்பி ரெட் ஜைன்லேருந்து கூப்பிட்ருக்காங்க அது அங்கே பேச முடிஞ்சதுன்னா பேசலாம் அவர்கிட்ட என்னென்ன பேசுறது இன்னும் அவருக்கு நம்ம வழியை கிடத்துற மாதிரி ஆயிடுமோன்ற ஒரு எண்ணமும் இருக்குது அந்த கஷ்டத்தையும் கொடுக்க வேண்டாம் வேண்டாம் இது அது அவர் படைப்பை அவர் முடிச்சிட்டார் எவ்வளோ ஒரு மிகச்சிறந்த ஒரு உலக சினிமாவை உருவாக்கிட்டார் அந்த பையன் ஓடும்பொழுதெல்லாம் நம்ம கால் வலிச்சிருச்சு அந்த பையன் தூக்கும் பொழுதெல்லாம் நம்ம கழுத்து வலிச்சிருச்சு அவன் பையன் கை வயிற்றில் கை ஓடும் ஓடும்போதெல்லாம் எங்கள் பசி கிளம்பிடுச்சு இதுக்கு மேலே என்ன வேணும் அதை தான் நமக்கு வேலை இப்போ ஸோ டேரெக்டர் சர் கிட்ட நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுட்ருப்பீங்க அண்ட் தொடர்ந்து நீங்கள் நிறைய படங்களை ட்ராவல் பண்ணியிருக்கனால இந்த கேள்வி கேட்குறேன் ஒவ்வொரு படத்துலையுமே அவர்கிட்ட இருந்து ஒவ்வொரு மாதிரி எமோஷன்ஸ் பார்த்துருப்பீங்க சில படத்தில் ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டியது இருந்திருக்கும் பட் வாழை அப்படின்னு வரப்போ எந்த மாதிரி பார்த்தீங்க அவரை அவர் எல்லாம் எப்பவுமே ஸ்ட்ரிக்டு தான் எப்போயுமே ஸ்ட்ரிக்ட்டு தான் எப்போவுமே ஸ்ட்ரிக்ட் தான் கேரக்டர்ஸ் அவர் உருவாக்கியிருக்காருன்னா ஏதோ ஒரு விதத்தில் அவர் அதை லைஃப்பில் பார்த்த சம்பவங்களை தான் அவர் பண்ணுறாரு அப்போ அந்த கேரக்டர்ஸ்லேயும் அந்த ரிசம்பிளிங் அவர் எதிர்பார்ப்பார் அவங்க வந்து என்ன மாதிரி இருந்திருப்பாங்கன்னா அவருக்கு ஒரு ஐடியா இருக்கு கேரக்டர்ஸ் அதை வந்து ரிசம்பிள் பண்ணுற மாதிரியான ஆர்டிஸ்ட் தான் அவர் பிடிக்கிறார் அப்போ நம்ம ஏதோ ஒரு விதத்தில் அதை ரிசம்பிள் பண்ணியிருக்கணும் தான் கூப்பிட்றாருன்னு ஒரு சந்தோஷம் ஆனால் கூப்பிடறதுல நெகட்டிவ் ரோலாக இருக்குது

ஃபிஃப்டி பர்சன்ட் மக்கள் எப்படி எடுத்துருக்காங்க இன்னொரு ஃபிஃப்டி பர்சன்ட் எடுத்துருக்காங்கிறது இருக்கும் ஸோ உங்ககிட்ட அதிகமாக வந்த ஒரு விஷயம் என்ன வில்லனாக தான் பார்க்குறாங்களா ஆமாம் ஆமாம் தான் வரும்பொழுதே ஐயோப்பா அவரு அப்படின்னு தான் போவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் ஆனால் அந்த மல்லிப்பூ சாங் வந்ததுக்கு பிறகு அது நிறைய மாறிடுச்சு மல்லிகைப்பூ சாங் வந்து டோட்டலாகவே அவங்களுக்கு ரொம்ப மனசுக்கு கிட்டக்க கொண்டு இருப்பா நம்ம ஒரு கார் இருப்பா நம்மளை மாதிரி ஒருத்தருப்பா அப்படின்னு எனக்கு ஃபாரின்லேருந்து இரநூறு முந்நூறு பேர் தொடர்ந்து பேசுனாங்க சாரி எங்களோட பெயின் அப்படியே நீங்கள் அதில் கிடக்கிறீங்க அதனால் அந் அதுக்கு முன்னாடி இன்னும் ரொம்ப கர்ணன் பார்த்துட்டு என்னை வந்து திட்டாத ஆளே இல்லை கர்ணன்ல அவ்வளோ மோசமான திட்டம் வாங்கினேன் அதுக்கு பிறகு எனக்கு வெந்து தெழுந்து காடு வந்ததும் கொஞ்சம் மாறிச்சு இப்போ இதெல்லாம் இன்னும் வேற ஒரு இடத்துக்கு வந்து சிற்றுறது கோபமா அப்படின்றதும் சொல்ல முடியல ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னா அந்த ஒரு எமோஷன் எப்படி இருக்குன்னா இவர் ஏன் பண்ணலை அப்படின்ற ஒரு ஆதங்கம் கூட சொல்லலாம் ஆமாம் கண்டிப்பாக அது வரத்தனம் செய்யும் அதுதான் அதோட வெற்றி ஏன்னா அவங்கள நினச்சாலும் செய்ய முடியாது ஏன்னா அவங்க கையில் இல்லை இல்லை அவரே ஒரு கருவி அவரே வந்து ஒரு என்ன இன்னொருத்தர் சொல்கிற கேட்குற இடத்துல தான் இருக்கார் அதுக்கு பதில் அதனால தான் அந்த கனியோட கேரக்டர் வந்து ஸ்ட்ராங்காகுது இங்கே போராடினா மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல இப்போ என்னால் முடியாத அந்த இந்த கேரக்டரால் முடியாத ஒரு விஷயத்த கனி தான் ஒரு ஒரு ரூபா சேர்த்து வாங்கி தரக்கூடிய சூழ்நிலை உருவாகுது அப்போ போராட்டம் மட்டும்தான் இங்கே வந்து அதுக்கு தீர்வாக இருக்குது அவங்களுக்கு வந்து கூட இருக்கிறதுனாலையோ அவங்களுக்கு வந்து சாதகமாக வாழ்கிறதுனாலையோ இங்கே எந்த மாற்றமும் நடக்காது அப்படிங்கிறது தான் இந்த கேரக்டர் சொல்லுதே இந்த படத்தில் ஸோ இன்னொரு விஷயம் என்ன கேட்கணும்னு நினைச்சேன்னா அந்த சண்டை காட்சி அது வந்து எந்த விதத்துலையும் ஒரு சினிமாட்டிக் ஃபைட்டு கிடையாது ரியலாக உண்மையிலேயே ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டது தான் ரியலாக அடிச்சுக்கிட்டு நாங்களாம் எங்கே போய் விழுறோமோ அங்கே தான் கேமரா மாற்றி வச்சு எடுத்தாங்க அப்படி தான் உருண்டோம் அப்படி தான் புரண்டோம் அப்படிதான் எழுந்தோம் ரொம்ப ரொம்ப ஒட்டம்புலாம் பிரிச்சிருச்சு அன்னைக்கு தான் வந்து அந்த அது கூடவே அந்த எமோஷன்ஸையும் நம்ம கடத்தணும் அது வந்து அவங்க அந்த தோட்ட தூக்கி வீசும்பொழுது நம்ம கொடுக்குற அந்த மூடுலாம் இருக்கணும் டேரக்டர் வந்து ரொம்ப பிடிவாதமாக பகத் ஃபாசிலுக்கே நாற்பது டேக் போகிறவர் நம்மலாம் ஏமாத்துறோம் ரெண்டு நாள் போச்சு மேம் ரெண்டு நாள் ரெண்டு நாள் எனக்காக ஒரு நாள் ஃபுல்லாக எனக்காக மட்டும்தான் ஃபைட்டு அந்த டைலாக்ஸ் அதுக்காகவே ஒரு நாள் ஃபுல்லாக போச்சு சார் அதெல்லாம் கொஞ்சம் கூட அதுக்கெல்லாம் தேங்கல இப்போ என்ன நிதானமாக பண்ணுங்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஸோ சாருக்கு ஸ்பெஷலாக அவர் தேங்க்ஸ் சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க எந்த விஷயங்களுக்காக ரெண்டு விதத்தில் சொல்லணும் அவர் இந்த அளவுக்கு என் மீது நம்பிக்கையும் இப்படி ஒரு இப்படி ஒரு லைஃப் அடுத்த கட்டத்துக்கானது நகர்த்தி விடுறதுக்கு நான் மிக சிறந்த நடிகனாக மிக சிறந்த கலைஞனாக மிக சிறந்த மனிதனாக வாழ்ந்து காட்டணும் அதுதான் நான் பெருசாக முதல்ல அதை தான் நினைக்கிறேன் அதுதான் அவருக்கு நான் பண்ணுற மிகப்பெரிய நன்றியாக இருக்கும் நான் இப்படி ஒரு மனிதன்கிட்டேருந்து இருந்து அப்படி ஒரு பள்ளிக்கூடத்திலேருந்து வந்த ஒரு மாணவன்ன்றத இந்த அது பெருசாக செஞ்சு காட்டணும்னு நினைக்கிறேன் ரெண்டாவது அவர் பாதங்களில் என் கண்ணீரும் முத்தமும் ரொம்ப ஸ்வீட்டாக சொல்லியிருக்கீங்க இந்த ஒரு விஷயத்த இந்த வெற்றி உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும் கிட்ட இருந்து நிறைய பாராட்டுகளும் வந்துட்டே இருக்கணும் ரொம்ப நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி படம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு எல்லாரும் பேசுகிறாங்க அது வந்து நீங்கள் என்னை கூப்பிட்டு பேசுனது எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிகெண்டூர்ஸ் நேரர்களுக்கு ரொம்ப நன்றி எல்லோரும் வந்து தேட்டரில் படம் பாருங்கள் ஓடிடிக்கு வரும்போது ஓடிடிலேயும் பாருங்கள் டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார் லேட்டஸ்ட் மொபைல் இப்போ லக்ஷ்மி செராமிக்ஸ் எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரெடி ஸ்டாக்